தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம விசாரணை கமிஷன் என்றால் என்ன, ஸோ விசாரணை கமிஷன் எதற்கெல்லாம் வைக்கிறாங்க, விசாரணை கமிஷனோட இம்பார்ட்டன் என்ன, அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ்லாம் என்ன, இன்னும் சில தகவல்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். நீங்கள் நிறைய நியூஸ் மீடியாவில் வந்து விசாரணை கமிஷன் வந்து அமைச்சிருக்காங்க ஒரு பர்டிகுலர் சென்சேஷனல் கேஸுக்காக, அந்த அந்த பர்டிகுலர் விசாரணை கமிஷனோட ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் கேஸோட முடிவு அதை சார்ந்து இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கவர்மெண்ட்டோ இல்லை யார் அந்த பர்டிகுலர் டீமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி என்ன பர்பஸ்க்காக அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்களோ அதை சார்ந்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ பொதுவாக இந்த விசாரணை கமிஷன் யாரால் நியமிக்கப்படுகிறது, எதற்காக நியமிக்கப்படுகிறது, ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து த கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் 1952. ஸோ ஒரு ஆக்ட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக, அதாவது என்கொயரிக்காகவே ஒரு தனிப்பட்ட கமிஷன் அமைக்கிறதுக்காக என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்குது, அது எதற்கு உட்பட்டது, அதற்காக தனியாக ஒரு ஆக்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 7 ஆல்ரெடி ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும்னு சொன்னால் அதற்கு வந்து என்னென்ன விளக்கங்கள்லாம் இருக்கணும், என்ன மாதிரியான அந்த படைப்பு இருக்கணும், அம்சங்கள் இருக்கணும், எல்லாமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஆக்ட் எனாக்ட் பண்ணாலுமே அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து பேசிக் விதிமுறைகள். ஸோ இந்த விசாரணை கமிஷனை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலும் வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கலாம், ஸ்டேட்டும் வந்து விசாரணை கமிஷன் அமைக்கலாம். பொதுவாக ஒரு கேஸை வந்து எடுத்துப்போம், இதை வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து சிபிஐ வழக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்குது. இன்னொன்று வந்து ஸ்டேட்டுக்கு உட்பட்ட ஒரு வழக்காக இருக்குது. இப்போது எந்த வழக்குக்கு யார் விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்களோ, ஸோ அந்த பர்டிகுலர் வழக்கு சார்ந்த அந்த விசாரணை அமைச்ச அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் வந்து முழு பொறுப்பை எடுத்துப்பாங்க, அதாவது அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வந்து வழங்கப்படும். இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட் வைஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்சேஷன் கேஸாக போய்கொண்டு இருக்கு. இப்போ தூத்துக்குடியில் வந்து ஒரு மிகப்பெரிய வழக்கு வந்து ஸ்டெர்லைட்டுக்காக நடந்துச்சு. அப்போது அந்த வழக்கில் நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. இதில் வந்து நிறைய வித குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து சரியான பர்சன் இருக்காங்க, இதை பற்றி ஒரு பெரிய புலனாய்வு வேணும், அந்த விசாரணை வேணும். அப்போ இதை பற்றி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வரும்போது அப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு டிசிஷனை கொண்டு வராங்க. அப்போது அந்த கேஸில் ஒரு தனியாக ஒரு விசாரணை கமிஷன் வைக்கும்போது தான் அந்த விசாரணை கமிஷன் என்கொயரியில் தான் இதை பற்றியான டீட்டெயில்டு விளக்கம் வரும். இதை வந்து தனியார் நிதித்துறைக்கும் வந்து கொடுக்க முடியாது, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெல்லாம் ப்ராப்ளம் நடந்ததோ அந்த இடத்துல நேரில் சென்று ஆய்வு செய்யணும், இன்னும் நிறைய பேரை வந்து நேரில் விசாரிக்கணும், அதே சமயத்தில் சம்பவம் நடந்த இடத்த வந்து பார்க்கணும், இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கா, அதே சமயத்தில் இதில் வந்து யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்க அந்த கமிஷன், ஸோ அவங்க எல்லாருமே வந்து தனியாக சம்மன் கொடுத்து அவங்கள வந்து அவங்க சொல்கிற இடத்துல ஆஜர் பண்ண சொல்லி விசாரணை நடத்தும். இது மாதிரி பல்வேறு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒர்க்கும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, இதுக்குன்னு ஒரு சென்சேஷனல் கேஸுக்காக ஒரு கமிஷனை வந்து நியமிக்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த விசாரணை கமிஷன் தேவைப்படுது. அப்போது ஒரு ஆக்டும் வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க 1952, இந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட். ஸோ இந்த ஆக்டில் இதை பற்றி விவரம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க பார்க்கக்கூடிய ஒரு வழக்கில் ஒரு விசாரணை கமிஷன் தேவைன்னா அவங்க வந்து தனியாக வந்து ஒரு கமிஷனை நியமிப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்
ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு கமிஷன் தேவைன்னு சொன்னால் அவங்க வந்து நிர்ணயிப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு கமிஷன்லுமே எய்தர் பார்ட்டி வித்தவுட் த பர்மிஷன் ஆஃப் அந்த எனாக்ட் பண்ண கமிஷனோட பெர்மிஷன் இல்லாமல் இன்டர்ஃபியர் ஆக முடியாது, அந்த விசாரணையை ஸ்டாப்பும் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் சென்சேஷனல் வழக்குக்காக ஒரு விசாரணை கமிஷன் வந்து நியமிச்சிருக்காங்க. இப்போ அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிட முடியாது. அது அவங்க எப்போ இன்வால்வ் ஆகலான்னா வித் பர்மிஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். ஒருவேளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் வந்து அந்த வழக்கில் அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்போது அந்த கமிஷன் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அப்போ அந்த கமிஷன் அந்த விட்னஸ் அவங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அவங்கள வந்து ஆஜர் பிடிக்கும். இதே மாதிரி தான் ஒரு ஸ்டேட் வந்து சென்ட்ரலில் நடக்கக்கூடிய ஒரு வழக்குக்கு இவங்க வந்து அதில் வந்து தலையிடணும்னு சொன்னால் அவங்களுடைய பர்மிஷன் வேணும். ஸோ எய்தர் பார்ட்டியோட பர்மிஷன் இல்லாமல் இன்னொரு கமிஷனை வந்து வைக்க முடியாது, அதில் வந்து நுழைய முடியாது. அதே சமயத்தில் எந்த ஒரு கமிஷனை என்னாக்ட் பண்ணாலும் சட்டசபையில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்டில் வந்து ஒரு கமிஷன் வந்து வைக்க போகிறாங்க, இதை வந்து கவர்மெண்ட் வந்து தீர்மானம் எடுக்கிறாங்க, அப்போது சட்டசபையில் இதை பற்றி பேசி அதை வந்து எனாக்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கமிஷனை வந்து வைக்க போகிறோம், அந்த கமிஷனோட பர்பஸ் இது தான், இந்த சென்சேஷனல் கேஸுக்காக இந்த கமிஷன் வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு விரிவான அதுக்கான எவிடன்ஸ் அண்ட் தென் வந்து அதுக்கான பதில் ரிப்போர்ட் வந்து கிடைக்கும், அதுக்காக அந்த கமிஷன் வைக்கிறோன்னு சொல்லி எனாக்ட் பண்ணி கவர்னரோட அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அஃபிஷியல் கெசட்டில் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க யார் வந்து அந்த டீம், யார் வந்து அந்த டீமை ஹெட் பண்ண போகிறா, யாரெல்லாம் அந்த டீமுக்கு வந்து உதவியாக இருக்கிறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கமிஷன் வந்து அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கமிஷனோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பர்சனாக இருந்தாலும் அவங்களுக்கு சம்மன் அமைச்சு அவங்க அவங்கள ஆஜர் பண்ண சொல்லி விசாரணையை மேற்கொள்ளலாம். ஸோ இந்த கமிஷனோட பவர். எக்ஸாம்பிள், அந்த வழக்கில் ஒரு நபர் நினச்சிட்டு இருப்பார் தமக்கு அதில் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி, பட் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை சந்தேகப்பட்டாலும் ஒரு விட்னஸாக அதில் ஆட் பண்ணுறாங்க, அவங்களுடைய பதில்கள் வந்து தேவைப்படுதுன்னு சொன்னால் நிச்சயம் வந்து எழுத்துப்பூர்வமாக ஒரு நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த நோட்டீஸ் பிரகாரம் அந்த டேட் அண்ட் டைமில் வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஆஜராகணும். அப்போது இந்த கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட்டை, கம்ப்ளீட் ரிப்போர்ட் அதோட முடிவில் வந்து தயார் செய்வாங்க. அந்த ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் கிட்ட ஹேண்டோவர் பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து அந்த ரிப்போர்ட் பிரகாரம், அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மேட்டர்ஸ் வந்து அட்டாச்சாக இருக்கும். எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லாவுடைய தகவலும் இருக்குமோ அது மாதிரி இருக்கும். ஸோ அதை மேற்கொண்டு ஒருவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஸோ ஜட்ஜோட அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க, இல்லை அதில் நடவடிக்கை எடுக்கணும், என்னெல்லாம் செய்யணுமோ அவங்க வந்து இந்த கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, யாரை வேணாலும் விசாரிக்கலாம் பேஸ்ட் ஆன் த சம்மன். அண்ட் தென் அந்த பர்சன் கிட்டேருந்து, விட்னஸ் கிட்டேருந்து தகவலை வாங்கலாம், அஃபிடவிட் வாங்கலாம், இன்னும் வேறு என்னென்னலாம் கைப்பற்றணுமோ அதை எல்லாமே கைப்பற்றுறதுக்கும் இந்த கமிஷனுக்கு பர்மிஷன் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை கொடுத்து கவர்மெண்ட் வந்து அதன் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. பொதுவாக இந்த கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபெமிலியரியாக பார்க்கக்கூடிய கஸ்டடியல் டெத், அதற்கு வந்து ஒரு கமிஷன் தேவைப்படுது. ஒரு பெரிய சென்சேஷனல் கேஸாக இருக்குது, ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, ப்ராப்பரான தகவல் இல்லை, அண்ட் தென் வந்து அதற்கான எவிடன்ஸ் ரிப்போர்ட் விசாரணை வந்து சரியில்லை. அப்படி வந்து இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த விசாரணை கமிஷன் வந்து அமைக்கப்படும். மோஸ்ட்லி நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விசாரணை கமிஷன் எல்லாமே சென்சேஷனல் கேஸுக்காக இருக்கும். அதே சமயத்தில் இந்த கமிஷன் அமைக்கிறதுக்கு முன்னாடி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, சட்டசபையில் இதற்கான தீர்மானம் எடுத்து கவர்னரோட அப்ரூவலுக்கு அப்புறம் அஃபிஷியல் கெசட்டில் அனௌன்ஸ் பண்ணி அந்த டீம் வந்து இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பொதுவாக இந்த கமிஷனோடைய வேலைகள் என்ன, அந்த கமிஷன் வந்து பேசிக்காக என்னெல்லாம் வந்து அந்த கமிஷன் பண்ணுவாங்க, அவங்களுடைய பவர்ஸ் என்ன, அண்ட் தென் வந்து இந்த ரிப்போர்ட்டை வச்சு கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, எதற்காக இந்த கமிஷன் வந்து நியமனம் செய்கிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ பொதுவான தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த குவரிஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.